வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் கடைகளில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதுல எந்தெந்த மாற்றங்கள் என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க விடும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகவும் தோரம் பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் ₹1000 உரிமைத்தொகை விரைவில் வழங்கப்பட உள்ளது. தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் பல்வேறு நவீன தொழில்நுட்பங்கள் அறிமுகம் செய்யப்பட்டு வருகின்றன. முறைகேடுகளை தடுக்க கைரேகை வைத்தால்தான் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. இதே போல் ஆன்லைனிலேயே ரேஷன் கார்டில் பெயர் சேர்த்தல் அல்லது நீக்கம் செய்ய முடியும். இதே போல ரேஷன் கடைகளில் வழக்கமான பொருட்களுடன் கேழ்வரகு விற்பனை செய்யவும் அரசு திட்டமிட்டு வருகிறது. விரைவில் தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் கேழ்வரகு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரேஷன் கடைகளில் தற்போது வரை ரொக்க பண பரிமாற்றமே இருக்கிறது. QR கோடு வழியாக பண பரிமாற்றம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கோரிக்கையாக இருந்தது. இதனை பரிசீலித்து வந்த அரசு விரைவில் QR கோடு மூலம் அதாவது UPI மூலம் பண பரிவர்த்தனை செய்யும் நடைமுறை அறிமுகம் செய்யப்படும் என்று அறிவித்திருந்தது. இந்நிலையில் தமிழகத்தில் முதல் முறையாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கூட்டுறவு நிறுவனங்களிலும் மின்னணு பரிமாற்றம் QR கோடு மூலம் பணமற்ற பரிவர்த்தனை நடைமுறைப்படுத்தும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் காரணமாக இனி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொதுமக்கள் தங்கள் வாங்கும் பொருட்களுக்கு நேரடியாக பணம் வழங்காமல் ஸ்மார்ட் போன் மூலமாக QR கோடு பயன்படுத்தி பண பரிவர்த்தனை செய்து கொள்ளலாம். விரைவில் இந்த திட்டம் தமிழகம் முழுவதும் கொண்டு வரப்படும் என்று கூறப்படுகிறது.